புதிதாய் பூத்தந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி சர்வமங்கள மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரையம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே அம்பிகையின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடி எடுத்து வைப்போம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த மிக தேலிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஜோதிட பூஷன் வாஸ்து சாம்ராஜ் டாக்டர் பூஷன் ஜி பழனியப்பன் அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய எண்கள் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது ஐந்து ஆறு ஐந்து வணக்கம் சார் வணக்கம் ஐஎம் கிளேம் ஷோ அன்னை மனோமனையாய் சுதான் மாதாவா எங்கும் வியாபித்திருக்கும் என் அன்னை மகாசக்தியை வணங்குகிறேன் வணக்கம்மா சார் என் அன்னை மகாசக்தியை வணங்குகிறேன் அழகான ஒரு துவக்கம் கொடுத்துருக்கீங்க சார் ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா உதாரணத்துக்கு நான் கூட பார்த்துருக்கேன் ஸ்ரீவித்யா உபாசகர்கள்லாம் இருப்பாங்க இல்லைங்களா பாலா அம்பாலை வந்து பூஜிக்கிறவங்க அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து வெளிச்சம் ஒரு ஏற்றம் அப்படிங்கிறது இல்லாமல் ஏமாற்றமே இருக்கே அது ஏன் சார் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அதில் சில ரகசியங்கள் இருக்கு நிறைய பேர் எங்கிட்ட கேட்குற கேள்வி இது ஆக்சுவலாக சொல்லப்போனால் இந்த பாலா உபாசகர்கள் வந்து நல்ல உபாசனை பண்ணிட்டு வருவாங்க பாலா உபாசகர்கள் அப்புறம் திரிபுர பாலா வித்யா பாலா அப்படின்னு பண்ணக்கூடியவங்க பாலாக்கருக்கு ஒரே கோயில் நிம்மளியில் மட்டும்தான் வேற எனக்கு திருஞ்செங்கன் கோயில் இல்லை அங்கே நிறைய அதிசயங்கள் நடந்திருக்கு பாலா உபாசகர்கள் வந்து மற்றவங்களுக்காக ஜபங்கள் பண்ணும்போது நல்ல விஷயங்கள் நடக்குதா நாங்கள் எப்போவுமே சிரமப்படுறோம் அப்படின்னு கேட்குற பாலா உபாசகர்கள் நிறைய பேர் இருக்காங்க அதுக்கு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் என்னென்னா அவங்க உச்சிஷ்டமான மகாகணபதி எப்போ வழிபடுறாங்களோ அப்போ வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் வந்து வாழ்க்கையில் ஏற்படும் இதை வந்து உபாசனை சொல்லி கொடுக்குறவங்க நிறைய பேர் சரியாக சொல்லி கொடுக்குறதில்ல அவங்களுக்கும் தெரியாமல் இருக்குங்கிறதான் உண்மையை ஆக்சுவலாக இந்த உச்சிஷ்ட மகாகணபதி மட்டும் இல்லாமல் கிங்கினி எச்சினின்னு சொல்லி ரெண்டு சுப தேவதைகள் இருக்குது இந்த தேவதைகளையும் எப்போ வந்து அவங்க உபாசனைக்கு எடுத்துக்கிறாங்களோ முறையாக அதுக்கு தீட்சை எடுத்து எடுத்துக்கிறாங்களோ அப்போ தான் வந்து அவங்களுக்கு பெரிய மாற்றங்கள் ஏற்படும் இந்த உச்சிஷ்ட மகாகணபதிக்கு ஒரு மிகப்பெரிய கோவில் இருக்குது தமிழ்நாட்டில் அது நிறைய பேருக்கு தெரிகிறதில்ல ஆக்சுவலாக திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா வண்ணாரப்பேட்டை பக்கத்தில் மணிமூர்த்தீஸ்வரம்னு ஒரு இடம் இருக்குது அங்கே வந்து உச்சிஷ்ட மகா கணபதிக்கு தனி கோவில் ராஜகோபுரத்தோடு மிக அற்புதமான முறையில் அம்புகையோட கணபதி இருப்பார் அம்புகையோட கணபதி இருக்கக்கூடிய ஒரு இடம் அது ஆக்சுவலாக சொல்லப்போனால் பக்கத்தில் வந்து தாமிரபரணி ஆறு இருக்குது ஆக்சுவலாக அங்கே வந்து பதினாறு விநாயகர் பிரகாரத்தில் சுற்றி இருக்கார் பதினாறு விநாயகர் இருக்கார் பதினாறு விநாயகரும் பதினாறு விதமாக இருப்பாங்க பதினாறு விதமான பிரச்சனைகளுக்கு பதினாறு செல்வங்களுக்கு ஒரு குழந்த பாக்கியத்துக்கு படிப்புக்கு அப்படின்னு சொல்லி எல்லா வேலைக்கு இம்ப்ரூவ்மெண்ட் முன்னேற்றத்திற்கு அப்படின்னு தனித்தனியாக கணபதி இருக்கார் இந்த உச்சிஷ்ட மகாகணபதி எப்போ வழிபட ஆரம்பிக்கணும் உச்சிஷ்ட மகாகணபதிக்கு தனியாக மந்திரங்கள் இருக்குது அதுக்கான தனியாக பிரயோகங்கள் இருக்குது அதுக்கான தனியான யந்திரங்கள் இருக்குது இது எப்போ வந்து நீங்கள் இதை துணை எடுக்கிறீங்களோ அப்போ தான் அது முழுமையாக வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து சித்தா மெடிசன் எடுத்துக்கிட்டாலும் சரி தேனில் கலந்து சாப்பிடுங்கம்பாங்க ஏன் அதில் தேனில் கலக்காமல் சாப்பிட்டா அது முழுசாக கேட்குறது இல்லை ஏன் காரணம் என்ன அப்படின்னா தேன் வந்து சீக்கிர அர்த்தத்தோடு கலக்கும் அப்போ அந்த மருந்தை வந்து நீங்கள் தேனில் வந்து இப்போ நீங்கள் தங்க பஸ்பம் சாப்பிட்டா கூட தேனில் வந்து நீங்கள் இது பண்ணிவிட்டு குழச்சிட்டு சாப்பிட்டீங்கன்னா அது சீக்கிரமாக அது வேலை செய்ய ஆரம்பிக்கும் அதுபோல் இந்த தேன் மாதிரி எப்போ நீங்கள் உச்சிஷ்டமாக கணபதியை கிங்கினி எச்சும் எடுக்கிறீங்களோ அப்பதான் விசேஷமாக இருக்கும் இதுக்குனே தனி கோவில் திருநெல்வேலியில இருக்கு தெரியுறது இல்லை அந்த கோவிலுக்கு போய் நீங்க வழிபட ஆரம்பிச்சீங்கன்னாவே நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்தவங்க வாழ்க்கையில மாற்றம் தரும் எங்க வாழ்க்கையில ஏற்றம் எப்பதான் வரும் அப்படின்னு ஏங்கி தவிப்பவர்களுக்கு வர மாதிரியான விளக்கம் நீங்க கொடுத்தீங்க சார் தொடர்ந்து பேசும் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க

தனியார் துறையில நல்லா வர முடியும்னு அவர் நல்லா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் பொறுமையா இருங்க உங்களுக்கு ஜனவரிக்கு மேல திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கமா திருநெல்வேலி மாவட்டம்மா திருவண்ணாமலை திருவண்ணாமலை சரிம்மா திருவண்ணாமலை ஒரு நல்ல ஒரு ஊரும்மா உங்களுக்கு நீங்க வந்து உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க அம்மன் ஆலயத்துல அதாவது மாரியம்மன் முத்துமாரியம்மன் கருமாரியம்மன் அந்த மாதிரி அம்மன் இருக்கக்கூடிய ஆலயங்கள்ல பௌர்ணமி என்னைக்கு போய்ட்டு மாவிளக்கு வச்சு வழிபடுங்க கூடிய சிக்கன திருமணம் கூடி வருமா அவர் கொஞ்சம் தடங்கலான டைமா இப்ப காமிக்குது நிச்சயமாக நல்ல முறையில நடக்கும் நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள் அடை பேருக்கு நன்றி வணக்கம் நேரும் நல்ல நேரும் யாரு பேசுறீங்க வணக்கம் இணைப்புல இருக்கீங்க யார் பேசுறீங்க வணக்கம் யார் பேசுறீங்க

தள்ளி இருக்கு போக முடியும் இல்லையா நீங்க முனீஸ்வரர் கோயிலுக்கு அம்மாவா சென்னைக்கு போயிட்டு தொடர்ந்து முனீஸ்வரரை வழிபடுங்க உங்க பொண்ணு உங்க கூட பேசுவாங்கம்மா ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா சரிங்களா நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள்ம்மா ஹாய் நன்றி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க வணக்கம் அனுப்பி இருக்கீங்க யார் பேசுறீங்க ஓகே सर இந்த यंत्रங்கள் சொல்றாங்க இல்லையா அதெல்லாம் நிஜமா உண்மைதானா சார் ஆமா கண்டிப்பா அப்படி இல்லேனா கோயில் எப்படிமா பிரதிஷ்டை பண்ணுவாங்க இல்லையா

அதுக்கு என்ன சில வழிமுறைகள் இருக்கு அவங்க வெள்ளை ஆடை அணிவாங்க ரொம்ப ஒழுக்கமான பழக்க வழக்கத்தோடு இருப்பாங்க நல்லா இருப்பாங்க ஆக்சுவலாக அடுத்தவங்களுக்கு எந்த கெடுதல் நினைக்க மாட்டாங்க அது ஒரு தனி கலை இன்னொரு வாசி யோகம் இருக்கு அது நிறைய பேருக்கு தெரியறதில்ல அதை தான் முறையாக நான் கற்றுக்கொண்டது ஆக்சுவலாக இந்த வாசி யோகம் பார்த்தீங்கன்னா சூரிய கலை சந்திரக்கலை நீங்க பார்த்துருப்பீங்க மருத்துவத்தோட குறியீடு என்ன ரெண்டு பாம்பு பின்னி மாதிரி இருக்கும் பாம்புக்கும் மறு மருத்துவத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அது யாருக்கிட்டே இந்த கேள்வி வர்றதில்ல காரணம் மூச்சு காத்த அப்படி பின்னி நம்ம உடம்புல ஓடிட்டு அந்த மூச்சு காற்று தான் பா மருத்துவத்தோட சின்னமாக வச்சு நீங்கள் ஆம்புலன்ஸ் பின்னாடியெல்லாம் போட்டிருப்பாங்க பார்த்தீங்கன்னா இந்த சூரிய கலை சந்திரக்கலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கலை சுழுமுனை மூணு இருக்குது சுழுமுனை தொடர்ந்து சுவாசமாயிட்டே இருந்ததுன்னா மரணம் வரப்போகுதுன்னு அர்த்தம் அதுவே அவங்களே உணர்ந்துருவாங்க ஆக்சுவலாக இந்த சூரிய கலையில் அஞ்சு தத்துவங்கள் இருக்குது பஞ்சபூத தத்துவங்கள் அப்பு தத்துவம் வாயு தத்துவம் தேய் தத்துவம் அக்னி தத்துவம் ஆகாய தத்துவம் அஞ்சு தத்துவம் இந்த அஞ்சு தத்துவம் ஒவ்வொரு இடத்துல மூச்சு தொட்டு ஓடும் அந்த தொட்டு ஓடுறத கரெக்டாக நம்ம தொடர்ந்து பேசுவோம் அதை பற்றி அதாவது வந்து அது தொட்டு ஓடுறத வந்து கரெக்டாக கவனிக்கிற ஆற்றல் இருந்தால் இப்போ நீங்கள் வந்து கரெக்டாக சூரிய கலையில் வந்து அப்பில் ஓடிக்கிட்டு இருக்கு பிருத்திவியில் ஓடிக்கிட்டு இருக்குன்னா வரும்போதே அவங்க சுவாசத்தை உணர்ந்து இவங்க பிரச்சனை இதுதான் கண்டுபிடிச்சிட முடியும் இது தெரிஞ்சவங்க மட்டும்தான் எந்திரம் எழுத முடியும் எந்திரம் வந்து கைப்பட எழுதுனா மட்டும்தான் வேலை செய்யும் ஒவ்வொரு எந்திரத்துக்கும் ஒவ்வொரு வெள்ளித்தகட்டுக்கும் ஒரு தாமிரத்தகட்டுக்கும் ஒரு பஞ்சலோகத்தகட்டுக்கும் எல்லாத்துக்கும் சாபம் இருக்குது அத்தனை மெட்டலுக்கும் சாபம் இருக்குது அதை முதல்ல சாபத்தை நிவர்த்தி பண்ண தெரியணும் எதுக்காக எந்திரம் எழுதணும்னு தெரியணும் அதுக்கப்புறம் பஞ்சபட்சி சாஸ்திரம் தெரியணும் இந்த பஞ்சபட்சி சாஸ்திரம் வந்து கரெக்டாக அந்த நேரத்தில் மூச்சுக்கலையை மாற்றி அதை வாயுலையோ அப் அப்பில் நிறுத்தி எந்த எதுக்கு எந்த நிறுத்தணும்னு கணக்கு இருக்குது அப்பிலேயோ பிருத்திவியில் நிறுத்தி எந்திரம் எழுத அந்த எந்திரம் வேலை செய்யும் ஆலயங்களுக்கு எழுதுறாங்க கூட பிரசன்னம் பார்த்து அப்படிதான் எழுதணும் ஆக்சுவலா நான் அதை பத்தி தொடர்ந்து சொல்றேன் நிச்சயமா சரி சார் மந்திரம் யந்திரம் தந்திரம் எது உண்மை எதற்கு சக்தி அதிகம் இதுக்கு வந்து மூணுமே வந்து எப்படி பண்றோங்கிறத பொறுத்து தான் மந்திரங்களுக்கு எப்பவுமே சக்திகள் அதிகம் ஏன்னா இப்ப நாங்க வந்து ஏன்னா சில மந்திரங்கள்லாம் சுவாமித்த உத்தரவு வாங்கி தான் கொடுத்துருக்கேன் நம்ம நேர்கள் பார்த்தீங்கன்னா பைரவர் மூல மந்திரம் அதை வந்து படிச்சுட்டு நிறைய பேர் கடன் தீர்ந்தவங்க இருக்காங்க நிறையா வாழ்க்கையில் முன்னேறினவங்க இருக்காங்க கணபதி மூலமந்திரம் அப்புறம் தன்வந்திரி மூல மந்திரம் முழு மூலமந்திரம் இன்றைக்கி நீங்கள் புஸ்தகத்தில் பார்க்குறது நாலு வரி தான் இருக்கும் நான் கொடுக்குறது ஏழு வரிக்கு மேலே ஆக்சுவலாக கொடுக்குறேன் அதோட மந்திரம் அந்த த்ரேம்பக மந்திரம் இந்த மரண பயம் இருக்கிறவங்களுக்காக உள்ள திரேம்பக மந்திரம் மந்திரங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பலன் அதிகம் ஆனால் இந்த மந்திரங்களை பொறுத்தவரைக்கும் எப்போவுமே காலையில் நீங்கள் மூணுலேருந்து நாலரைக்குள்ளே ஜபம் பண்ணும்போது அதுக்கு பலம் மிக மிக அதிகம் உங்களால் மூன்றரை மணிக்கு எந்திரிக்க முடிஞ்சு நீங்கள் சில ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணிங்கன்னா எவ்வளோ நான் இதுவரைலாம் சுகர் உள்ளவங்கள கிட்டக்கிட்ட ஒரு ஆயிரம் பேருக்கு மேலே வந்து நார்மலுக்கு கொண்டு வந்திருக்கேன் வெறும் ப்ராக்டிஸ் தான் சின்ன சின்ன ப்ராக்டிஸ் சின்ன சின்ன முத்ராஸ் நான் சொல்கிற முத்ராஸ் வந்து நம்ம நேராக இல்லாதனால சிம்பிளாக சொல்லிட்டு விட்டுறோம் ஆனால் அந்த முத்ராவுக்குள்ளே அவ்வளோ சக்திகள் அடங்கியிருக்கு அவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குது ஸோ அந்த மந்திரங்கள் வந்து கரெக்டாக ஜபம் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பிபி உடனே குறையுது ஓம்ங்கிறத வந்து கரெக்டான முறையில் சொன்னாவே பிபி உடனே குறையிறத கண் கூட நீங்கள் மிஷின் வச்சு செக் பண்ணிக்கலாம் அளவுக்கு மந்திரங்கள் சக்தி இருக்கு எந்திரங்களை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு வந்து கோயில் ஆலயங்களில் கூட மிக மிக வருந்தத்தக்க செய்தி என்னன்னா அவங்க ரெடிமேட் வாங்கி தான் பிரதிஷ்டை பண்ணுறாங்க முறையாக ஒரு எந்திரத்தை வந்து இந்த ஆலயத்துக்கு பிரசன்னம் பார்த்துட்டு குறிப்பிட்ட நேரத்தில் அந்த எழுதக்கூடியவருடைய பஞ்சபட்சி சாஸ்திரப்படி அவருடைய அரசு காலத்தில் அந்த எந்திரத்தை அவர் எழுதினார்னால் இல்லை அந்த கோயில் யாருக்காக பண்ணுறோமோ அவங்களோட அரசு காலத்தில் இவருடைய ஊன் காலத்தில் இல்லை இவருடைய அரசு காலத்தில் ஊன் காலத்தில் நைட்டு ஒரு மணி கூட வரலாம் அது ஒரு பன்னெண்டு நிமிஷம் தான் டைம் அந்த பன்னெண்டு நிமிஷத்துக்குள்ளே எழுத ஆரமிச்சாருன்னா இல்லைனா அந்த இருபத்தி நாலு நிமிஷம் டைம் வரும் அந்த இருபத்தி நாலு நிமிஷத்துக்குள்ளே எழுத ஆரம்பிச்சார்னா நான் சுருக்கமாக சொல்கிறேன் இது ஒரு பெரிய சப்ஜெக்ட் இது ஆக்சுவலாக எழுத ஆரம்பித்தாருன்னா அந்த ஆலயத்துக்கு தனி சக்தியே கண்டிப்பாக வந்துடும் நான் இதுவரிலும் பிரதிஷ்ட பண்ண ஆலயங்கள் எல்லாமே அவங்க அங்கே இருக்கவங்க செய்கிறவங்க சொல்லுவாங்க நாங்கள் வழிபட்டதுக்கப்புறம் அந்த ஆலயங்கள் ரொம்ப அருமையாக எங்களுக்கு பயன் தருது ஏன்னா அந்த காலத்துலேயும் நம்ம எந்திரங்கள் ஆலயத்துக்குள்ளே வச்சுருக்காங்க எந்திரங்கள் போயாக இருந்தால் எனக்கு வச்சிருக்க போகிறதில்ல அதோடு அப்போ நவரத்தனம் வைக்கிறாங்க நவரத்தனத்தை நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா நூறுரூவாய்க்கு ஐம்பது ரூபாய்க்கு வாங்கி கொண்டே வைக்கிறாங்க அது நவர்த்தனமே கிடையாது ஆக்சுவலாக ஒரிஜினல் நவரத்தனம் நீங்கள் வைக்கணும்னா செலவு பண்ணணும் அது கடையில் ஒரிஜினலாக கேட்டிங்கன்னா கடையில் கிடைக்கிது அந்த நவர்த்தனங்களை வாங்கி ஒழுங்காக ஒழுங்காக அதை சுத்திகரிப்பு பண்ணிவிட்டு நீங்கள் எந்திரத்தோடு வைக்கணும் ஸோ எந்திரம் முக்கியமாக மந்திரம் முக்கியமாக தந்திரம் முக்கியமாக சரி இந்த தந்திரங்கிறது என்ன அப்படின்னா எந்த நேரத்தில் எதை பண்ணணும்னு இருக்குல்ல அதுதான் தந்திரம்ங்கிறத ஆக்சுவலாக சொல்லப்போனோம் நீங்கள் சந்திரமுகின்னு ஒரு படம் வரும் அதில் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த எந்த அவர் ஒரு ஏமா அந்த பெய்யை ஒரு இது மாதிரி இழுத்துட்டு உள்ளே விழுகிறா மாதிரி அதுதான் தந்திரங்கிறது ஆக்சுவலாக அது மாதிரி இந்த தந்திரங்கிறது வந்து உங்களுக்கு இருக்குது இந்த எந்திரம் தந்திரம் நீங்கள் மந்திரம் சொன்னீங்களே இதை விட முக்கியம் என்னென்னா என்ன பிரயோகத்துக்கு என்ன மூலிகை கொடுக்கணும்னு தெரியணும் நீங்கள் இப்போ நீ புருஷம் உண்டாடிய சண்டைக்கு வந்து மதிவணங்கின்னு ஒரு மூலிகை இருக்குது இது கிடைக்கிறதே இல்லை இப்போ கிடைக்கிது அது சில இடங்கள்ல கிடைக்கிது முறையாக குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் காப்பு கட்டி எடுத்துகிட்டு அந்த மதிவணங்கி யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் தொண்ணூறு பர்சன்ட் திருமணத்தோட சண்டையை வந்து குறைக்க முடியும் குறைச்சி அதை அவாய்ட் பண்ண முடியும் பார்த்திங்க ஏன் நான் தொண்ணூறு சொல்கிறேன்னா சில கர்மாக்கள் பத்து பர்சன்ட் அதை அனுபவித்து தான் திரணுன்னு தலையெழுத்துருக்கேன் நானே டேட்டு குறித்து கொடுக்கும்போது அந்த கல்யாண டைவர்ஸ் தான் அங்கே ஆகும் வேறு வழியே இல்லை உங்களுக்கு ஸ்மூத்தாக டைவர்ஸ் ஆகிறதுக்கான டேட்டை குறித்து தரேன்னு சொல்லி குறித்து கொடுத்துருக்கேன் பகிரங்கமாக சொல்கிறேன் நான் நேரடியாக அதனால் வந்து இந்த மந்திரம் தந்திரம் எந்திரம் கரெக்டாக பயன்படுத்தது எந்திரத்தை பொறுத்தவரைக்கும் கரெக்டாக பயன்படுத்தது நாற்பது பர்சன்ட்லேருந்து ஐம்பது பர்சன்ட் பிரச்சனையை கண்டிப்பாக அவாய்ட் பண்ண முடியும் கண்டிப்பாக அதை டெவலப் பண்ண முடியும் ஒரு இருக்க ஒரு விஷயத்தை ஒரு இதை ஏன் நாற்பது ஐம்பது சொல்கிறேன்னா அவ்வளோதான் நம்ம மாற்றி அமைக்கக்கூடிய சதவீதங்கள் எல்லாமே அவ்வளோ தான் அத்தனையுமே இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சில சிலருக்கு சிலருடைய நேரம் நல்லா இருக்கும்போது எயிட்டி டு நைன்டி பர்சன்ட் ரீச் பண்ணலாம் அவ்வளவுதான் நூறு பர்சன்ட் நான் மாற்றி அமைச்சர்றேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து வீண் வாய்ஸ் தான் அதுல வந்து உண்மை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது ஆனாலும் எந்திரங்கள் கரெக்டா எழுத தெரிஞ்சா நம்ம சொல்லிட்டு வந்தேன் இல்லையா பஞ்சபட்ச சாஸ்திரம் தெரியணும் சரமறிந்தவுடன் சரசமாடாதேம்பாங்க ஏன்னா சரமறிந்த கலை சரகலை வந்து ரொம்ப அற்புதமான கலை ஆனா சரமறிந்தவன் யாரும் கெடுக்க மாட்டான் கெடுக்கிறதுக்கான வாய்ப்புலாம் யாரையும் ஏமாற்றவும் போகிறது இல்லை கண்டிப்பாக ஏன்னா அவனுக்கே அவனுக்கு என்ன வேணுங்கிறதை பண்ணிக்க தெரியும் அந்த சரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒருத்தர் கேள்வி கேட்கும்போது ஆமாம் இல்லைன்னு பதில் சொல்கிறது எல்லாமே வந்து அப்பு தத்துவத்துலேயோ இல்லைன்னா பிருத்திவி தத்துவத்திலையோ ஓடிக்கிட்டு இருக்குது கலை அப்படின்னா அப்போ நம்ம எடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வெற்றியை தான் தோணும் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை எங்கேயாவது எல்லாத்துலேயும் ஒரு பர்சன் இரர் இருக்கிற மாதிரி நம்ம கலைகளில் சில நேரத்தில் எங்கேயாவது சில மாற்றங்கள் இருக்கும் அதையும் ஏற்றுக்கிற மனோபாவம் வேணும் மாற்றக்கூடியதே மாற்றக்கூடிய சக்தி மாற்றக்கூட முடியாத ஏற்றுக்கொள்ளக்கூடிய புக்தி இது ரெண்டும் இருக்கணும் இந்த கலைக்கு ஆக்சுவலாக சொல்லுமா முதல் கலை சரக்கலை ரெண்டாவது கலை பஞ்சபட்சாஸ்திரம் அதான் மணிமந்திர ஔஷதம்னு சொல்றோம்ல அப்புறம் ஜோதிடம் தெரியும் போது மருத்துவம் நிறைய தெரியணும் அப்போதான் உங்களுக்கு வந்து சரியான முறையில் வழிகாட்ட முடியும் கண்டிப்பா அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார் ஆனா அந்த காலத்துல கட்டப்பட்ட கோவில்கள் மந்திரம் யந்திரம் தந்திரம் வந்து முறையாக பிரதிஷ்டை செய்யப்பட்டு செய்யப்பட்ட உச்சாரணம் செய்யப்பட்ட கோவில்களும் கூட கோவிட் காலத்துல மூடப்பட்டதே அது ஏன் சார் நேர்கள்ட்ட பேசிட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம் வணக்கம் நேரும் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க ஹலோ வணக்கங்கம்மா நான் கரூர்ல இருந்து உமா மைசிரி மேடம் உமாமா சொல்லுங்க உங்க கேள்விகளை சார்ட்டு கேளுங்க சார் வணக்கம் சார் வணக்கம்மா சொல்லுங்கம்மா சார் எனக்கு வந்து உடம்பு ரொம்ப ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்குதுங்க சார் பிளஸ் கடன் பிரச்சனை இருக்குதுங்க சார் எனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க சார் ஒரு பெரிய பையன் வந்து கவின் சார் பேரு ராசி புனர்பூச நட்சத்திரம் மகர லக்கணங் சார் இவர் வந்து பௌர்ணமியில பிறந்தாருங்க சார் சின்ன பையன் வந்துங்க சார் ராசி பரணி நட்சத்திரம் சிம்ம லக்கணங் சார் இவரு அமாவாசில பிறந்திருக்காருங்க சார் சரிம்மா இப்ப இதுல என்ன பௌர்ணமி அமாவாசையில பிறக்கிறதுனால ஒண்ணும் பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லமா நல்ல விஷயம்தான் அதுல என்ன இதனால உங்களுக்கு உடம்பு சரியில்ல நினைக்கிறீங்களா சார் பிரச்சனை எனக்கு வீட்டுக்காரரு சண்டை சத்துரம் அதிகமா இருக்குதுங்க சார் சொல்லுங்க உங்களுக்கு நிறைய உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குமா நீங்க வீட மாத்தி இருக்கமா நீங்க வீடு இருக்க வீட்ல கொஞ்சம் சரியில்ல நினைக்கிறேன் ஏன்னா நீங்க சொல்றத வச்சு பாக்கும் உங்களோட வீட்டுல வந்து வடகிழக்கும் தென்மேயர்க்கும் பாதிக்கப்பட்டிருக்குமா அதனால் நீங்கள் வீட்டை மாற்றி இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஒன்று ரெண்டாவது ரெகுலராக காலையில் எழுந்து நீங்கள் விளக்கை வாரத்தில் ரெண்டு நாள் வீட்டில் சாம்பிராணி புகை போடுறது அதுக்கப்புறம் வந்து வீட்டில் வந்து வாசலில் வந்து உப்பு மஞ்சள் கலந்து தண்ணி தெளிக்கிறது நீங்கள் குளிக்கிற தண்ணியில் வந்து உப்பு மஞ்சளும் கலந்து குளிக்கிறது குளிக்கும்போது பவ சிவ பவ சிவ பவசிவ பவசிவ பவ சிவன்னு சொல்லிட்டே குளிங்கம்மா அந்த உடம்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது விநாயகர் கோயிலில் சங்கடகர சதுர்த்தி ஒன்பது தேங்காய் வந்து மஞ்சள் தடை வச்சு முதல் நாள் மறுநாள் எடுத்துகிட்டு போய் செதற்காய உடங்கிய சங்கடகர சதுர்த்தி என்னைக்கு கண்டிப்பா மாற்றங்கள் வருமா நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கலாம் சார் அந்த காலத்தில் கட்டப்பட்ட மிகப்பெரிய சிறப்பு மிக்க பிரம்மாண்ட கோவில்களை கூட கோவிட் வந்து ஸ்தம்பிக்க செய்ததே அது ஏன் சாமிக்கு ரெஸ்ட் வேணும்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுத்து நினைக்கிறேன் அதாவது நான் அவர் இருக்காது சொன்னேன் வீரபிரம்மம்னு ஒரு இருந்தார்மா அவர் வந்து முன்னாடி பல காலங்களுக்கு முன்னாடி எழுதிட்டார் ஒரு காலத்தில் கோவில் அனைத்து மூடப்படும் குறிப்பிட்ட காலத்திற்கு மூடப்பட்டிருக்கும் அப்படின்னு எழுதியிருந்தால் அது நடந்திருக்கு ஆக்சுவலாக சொல்லப்பானா இதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் முன்னாடியே சொல்லிட்டோம் அப்படின்னு இதை யாராவது சொன்னாங்கன்னா எல்லா ஜோசியருக்கு யாருமே சொல்ல கோவில் மூட போகிறாங்கன்னு ஏன்னா அது வந்து மூடே நான் அது யாருமே அந்த கணிதத்துக்கு வரல இன்றைக்கி நடந்ததுக்கப்புறம் ஆயிரத்திட்டு காரணம் சொல்லலாம் இதனால தான் சுனாமி வந்துச்சு இப்போ இன்னைக்கு நெருப்பு பற்றி எல்லா வாகனங்களும் எரிஞ்சுக்கிட்டே இருக்குது காரணம் என்ன ராகு செவ்வாயோட வீட்டில் பனை நட்சத்திர சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார் சுக்கரனுடைய வாகனங்கள் தான் எல்லாம் எரியிறது சுக்கிரனோட காரகம் வந்து சுக்கிரன் எல்லா வாகனங்களும் அங்கங்கே பற்றிக்கிட்டு எரியறதுக்கு காரணம் இந்த ராகுவுடைய சஞ்சாரம் இன்னைக்கு இவ்வளோ வளர்ந்ததுக்கு காரணமே ராகு தான் எலக்ட்ரானிக் ஃபீல்டு யூடியூப்பு எல்லாமே ஆனால் அந்த கர்மாக்கள் ரொம்ப அதிகமாகிடுச்சு எல்லாரும் வந்து பேசுகிறோம் செய்கிறமே தவிர செயல்பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூறு பர்சன்ட் தவறான செயல்பாடுகள் யாருமே வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முயற்சியே பண்ணுறதில்ல அதுவே மிகப்பெரிய வீழ்ச்சி நீங்கள் வாங்கின கடனை எப்போ திருப்பி கொடுக்கல அதுவே கர்மாக்கள் இந்த கர்மாக்கள் அதிகமாக 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 ஆட்டோமேட்டிக்காக அது அதோடைய நெகட்டிவ் வைப்ரேஷன் ஜாஸ்தியாகி இந்த நெகட்டிவிட்டினால் எல்லாம் மூட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது திரும்ப அதே மாதிரி சில சூழ்நிலைகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலாம் அழிவுகளும் நிறையா இருக்கும் தற்கொலைகள் நிறையா இருக்கும் கொலைகள் நிறையா இருக்கும் அது மாதிரி எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்கும் அதெல்லாம் கர்மாக்களோட விளைவுகள் தான் அத்தனையுமே சொல்ல போனோம் அப்படிதான் என்னுடைய ஒரு கணிப்பாக இருக்க முடியும்னு நினைக்கிறேன் சார் இப்படிப்பட்ட சூழல்ல எங்களை நாங்கள் வந்து பாதுகாக்கணும்னா பாதுகாப்பு வளையம் மாதிரி ஏதாவது முதல்ல நம்மளுடைய பழக்க வழக்கங்கள்ல வந்து இந்த மாதிரி வாங்கின கடனை வந்து திருப்பி கொடுக்கணும்னு நினைக்கிறது ஒரு அன்னதானம் பண்றது ஒரு அமாவாசை பௌர்ணமி வந்து அன்னதானம் பண்றது அடுத்தவங்களுக்கு நம்மளால எந்த கெடுதலும் இல்லாமல் இருக்கிறது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பின்னாடி போய் பக்கத்தில் நினைக்கிட்டு ஒரு கார் ஒரு ஹார் லாரிக்காரன் பெரிய ஹார் நடிச்சா கூட உள்ளே இருக்கணும் திக்குன்னு தூக்கி போட இவன் மட்டும் பாவம் தான் அதாஷ் இந்த தொல்லைகள்லாம் இந்த பாவங்கள்லாம் எல்லாமே இருந்தாவே போதும் உங்களுக்கு உங்களை சுற்றி ஒரு பாதுகாப்பாளையும் எண்ணங்களை மட்டும் தூய்மையாக வச்சுக்கிட்டிங்கன்னா இங்கே கோயிலுக்கெல்லாம் போகிறதுலாம் அப்புறந்தான் உள்ளந்தான் கோயில் உங்கள் உள்ளே மட்டும் தூய்மையாக இருந்துச்சு நான் நல்லது தான் செய்வேன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து செயல்களுக்கும் அது ஒரு பெரிய பாதுகாப்பு அதுதான் ஆக்சுவலாக சொல்ல போகிறோம் அற்புதம் சார் நமக்குள் கிடப்பதால் தான் அவருக்கு கடவுள் என்று பெயர் என்ன முதல் சின்னமான மந்திரம் கூட ஜபிக்க தேவையில்லை அழகான விளக்கம் கொடுத்தீங்க சார் தொடர்ந்து பேசும் நேர இணைப்பில் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க வணக்கம் இணைப்பில் இருக்கீங்க யார் பேசுறீங்க

அடுத்தது சூரிய விரல் என்று சொல்லக்கூடிய இந்த மோதிர விரலும் இதே கட்ட விரலால் சுக்கர விரலால் மடக்கி பிடித்தால் உங்களுக்கு பித்தம் உடம்புல வந்து முழுமையாக குறைகிறதுக்கான வாய்ப்பு பித்தம் வந்து சரியாக சமணப்படுத்தப்படும் பித்தம் சமணப்பட்டாலே உங்களுக்கு வந்து இந்த பரட்டுறது வாமிட்டிங் வர்றது இது எல்லாமே குறையிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு ஆக்சுவலா பித்தம் சரியா இருந்தா சித்தம் சரியா இருக்கும் அப்படின்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க சார் சார் எங்க எல்லாருக்குமே வந்து பண புழக்கம் வேணும் சார் அதாவது பயங்கர புழுக்கமா இருக்கு எங்க எல்லாருக்கும் நிறைய பணம் வேணும் அப்படி ஒரு விளக்கம் அதாவது வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல தென்கிழக்கு தென்கிழக்கு வந்து சரியாக இருந்து அதே போல வடகிழக்கும் சரியாக இருந்தால் நீங்க கண்டிப்பா பணப்புழக்கம் நிச்சயமா அந்த வீட்டுல சரியா இருக்கும் வாஸ்து முறைப்படி ஏன்னா நம்ம ஜாதகத்துல வந்து நேரங்களை மாத்த முடிகிறது நேரத்தை மாற்ற முடியாதனால நம்ம வந்து ப பழிபாடுகள் பரிகாரங்கள் பண்ணி மாற்ற முடியும் நான் எளிமையான விஷயம் சொல்கிறேன் தென்கிழக்கும் வடகிழக்கும் சரியாக இருந்தால் கண்டிப்பாக அவங்க வீட்டில் பணப்புழக்கம் சரளமாக இருக்கும் அற்புதமான பல விளக்கங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சார் மிக்க நன்றி மிக்க நன்றியுமா இந்த வருஷம் இந்த மாதத்தோட கடைசியில் வந்து திருச்சி கோயம்புத்தூர் விஜயம் இருக்குது அப்புறமா நான் டேட் வந்து சொல்கிறேன் அது ஒரு விஷயம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புதுகம் நிர்வாகத்தினருக்கும் மற்றும் ஊழியர்களுக்கும் தங்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்கள் காத்துட்டு இருக்க அதனால எங்கேயோ போயிடாதீங்க இணைந்திருங்கள்